நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை 2023 நவம்பர் 21 செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கைக்கானது. வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் இலங்கைக்கு தென் மேற்கே மாலத்தீவு அருகே குமரிக்கடலின் தெற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது. வட இலங்கை முதல் ஆந்திர பகுதி வரைக்கும் ஒரு நீண்ட சுழற்சி தமிழ்நாட்டின் கரையோரமாக இலங்கைக்கு வடக்கு முறைக்கரை தொடங்கி ஆந்திர பகுதி வரைக்கும் நீடிக்கிறது. புதிய காற்று சுழற்சியும் தென்கிழக்கு வங்கக்கடலில் ஒரு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் உருவாகியிருக்கு. மேலும் ஒரு காற்று சுழற்சி 27ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதியிலிருந்து வர இருக்கிறது. ஆக அடுத்தடுத்து நிகழ்வுகள் இலங்கையை சுற்றி அமைய இருக்கிற காரணத்தினால மழை பொழிவு கண்டிப்பாக தீவிரமடையும். இப்பொழுது இலங்கையை பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலை வேளையில் இலங்கையோட காங்கேசன் துறை, அதாவது இலங்கையோட காங்கேசன் துறை ஒட்டிய பகுதியில் மழை பொழிவு. இந்த நிலையில் மழை பொழிவானது, அதாவது ஆந்திர கரையோரை நீண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியானது சற்று சுருங்கி இலங்கைக்கு வடக்கு புறம் தமிழ்நாட்டின் கரையோரமாக அமையும் என்பதனால் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் நீராவி காற்று இலங்கை வழியாக பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது. குமரிக்கடல் கட்டுப்பாட்டு அமைப்பாக இருக்க குமரிக்கடல் நிகழ்வு குமரிக்கடல் பகுதிக்கு வந்து தமிழ்நாட்டின் வடகடலோர பகுதியை நோக்கி பயணிக்கிற காரணத்தினால இன்று மதியம் இலங்கையில் கனமழை பொழிவு காத்திருக்கிறது. அதாவது திரிகோணமலை, குறிப்பாக மத்திய பகுதி கண்டி மாட்டாளி இந்த பகுதிகள் நல்ல மழை பொழிவு காத்திருக்கிறது. ஒட்டுமொத்த மத்திய இலங்கை பகுதி, அதாவது மத்திய இலங்கை கண்டி மற்றும் தம்புல்லா இடைப்பட்ட பகுதிக்கு அதிக மழை பொழிவு வாய்ப்பு தெரிகிறது. நல்ல மழை பொழிவு, கனமழை பொழிவு தெரிகிறது. இந்த மழைப்பொழிவு மாலையில் சற்று விலகினார் போல் இருந்தாலும் தினசரி மழைப்பொழிவு இலங்கைக்கு கொடுப்பது கண்டிப்பாக நாளையிலிருந்து மழைப்பொழிவு தீவிரமடைவதற்கும் சாதகம். நாளை தினசரி மதியம் வந்துவிட்டால் மழை வந்துடுங்க, கனமழைங்க. நாளைக்கெல்லாம் யாழ்ப்பாணம் காங்கேசன் உள்ளிட்ட பகுதிகள் பெரும்பாலான இடங்கள், காலிலிருந்து கம்பந்தோட்டாவிலிருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை வரைக்கும் இதில் ஒட்டுமொத்த இலங்கைக்கு நாளை நல்ல மழைப்பொழிவு. பெரும்பாலும் மேற்கு பகுதி, அதாவது அம்பாறையை விட கண்டிக்கு கூடுதலாக இருக்கும். ஒட்டுமொத்த மத்திய பகுதி, வடமேற்கு பகுதி, மேற்கு பகுதியெல்லாம் அதிக மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. தினசரி மதியம் வந்துட்டால் நல்ல மழை. இந்த மழைப்பொழிவு மாலையிலும் தொடரும், இரவில் சற்று தீவிரம் குறைந்திருந்தாலும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆக அடுத்தது 23ஆம் தேதியும் பெரும்பாலும் மழைப்பொழிவு மேற்கு பகுதியில் அதிகமாக இருக்குங்க. மேற்கு பகுதியில் அதிகமாக இருக்கும். காரணம் வடகிழக்கு பருவக்காற்று வட இலங்கையிலிருந்து தென்மேற்கு இலங்கை பகுதி வரைக்கும் அப்படியே பயணிக்கிற இருக்கிற காரணத்தினால மழைப்பொழிவானது இருந்து கொண்டே தான் இருக்கும். அளவான மழை, லேசான மழை, மிதமான மழையாவது குறைந்தபட்சம் இருக்கும். பெரும்பாலான நாட்கள் கனமழை பொழிவு இருக்கிறது. இதில் வரக்கூடிய 30ஆம் தேதி இலங்கை அருகே நிகழ்வு வர இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக ஒரு சிறப்பான மழைப்பொழிவு இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கும் கொடுக்க போகிறது. டிசம்பர் 1-2 தேதிகளில் இந்த மாதம் இலங்கைக்கு அதிக மழைன்னா இந்த மாதம் இறுதியிலேருந்து தான் அதிகமாக போகுது. இலங்கைக்கு டிசம்பர்லேயும் அதே போல் மழைப்பொழிவு இலங்கைக்கு நிறைய இருக்கிறது. டிசம்பரில் ஜனவரியிலும் மழை தொடரும். நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் மாலத்தீவு மற்றும் சோமாலிய கடற்பகுதி ஏடன்மலைகளை நோக்கி நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் மேற்கு நோக்கி நிகழ்வுகள் பயந்து இலங்கைக்கு ஜனவரிலேயும் மழை கொடுக்கும். ஜனவரி இறுதி வரை இலங்கைக்கு மழை இருக்கும். ஜனவரி 8 வரை வட இலங்கைக்கு மழை இருக்கும். மத்திய இலங்கை கரைக்குமாதிரி இருக்கும். டிசம்பர் 20 வரை வட இலங்கைக்கு இருக்கும். தென்னிலங்கைக்கு மழை கொடுக்கும்பொழுது வட இலங்கைக்கு தூரல் சரலாம் இருக்கும் ஜனவரியில். ஆக மழைப்பொழிவு இலங்கைக்கு ஜனவரியிலும் தொடரும். டிசம்பர் ஒட்டுமொத்த முழு மாதம் இருக்கிறது. நவம்பரில் இப்போ இன்னொரு 9-10 நாள் இருக்குது, 9 நாள் இருக்குது. ஆக நவம்பரில் 9 நாள், அதில் ஒரு 30, அதில் ஒரு 31 நாள், 60-70 நாள் இருக்கிறது. 70 நாள் இன்னும் வடகிழக்கு பருவமழை இருக்கிறது. கண்டிப்பாக மழைப்பொழியும். படிப்படியாக உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை வரும், நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும். பொறுத்திருங்கள், வானிலை கூட இணைந்திருங்கள், அப்டேட்ஸ் அறிந்திருங்கள். நன்றி.